எதிர்வரும் முன்னாள் சபை தேர்தலிலே என்னுடைய கூட்டு
வாக்கு அளித்தது தமிழ் ஊடகம் தமிழருடைய கட்சி தமிழருடைய சின்னம் வீடு சின்னம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு வருடங்களுக்கு இருக்கும் நாங்கள் சிலரும் நீங்கள் தலைவர் படைத்து நாங்கள் பொத்திரி தொடக்கம் பொடிகண்டி வரையான போராட்டம் நாங்கள் 2021 ஒரு மாபெரும் ஒரு எழுச்சி நாங்கள் சர்வதேச ரீதியாக காட்டியிருக்கோம். அது நாங்கள் ஒரு 24 வருடங்களாக இருக்கும் ஒரு கட்சியின் அடிப்படையில் எங்களால் செய்ய முடியும், நாங்கள் அதை செய்து காட்டுவோம். ஆனால் எங்களுடைய கட்சியினுடைய பணி தொடர்ச்சியாக 5-6 நாட்களாக போராட்டங்கள் செய்வதல்ல. நாங்கள் ஒரு 24 வருடங்களாக இலங்கையின் தமிழருடைய அரசாங்கம் இலங்கை தமிழர் தமிழருடைய ஆட்சியாளர் என்ற கட்சி நாங்கள் தொடர்ந்து போதியிலே போராடுவதில்லை நோக்கம். அதனால்தான் நாங்கள் நேற்று தினம் ஒரு மாபெரும் நிகழ்வு ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அதில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்கள் எங்களுடைய கடந்த கால வரலாறு பற்றி சொல்லியிருந்தார். நானும் எங்களுக்கு தெரிந்த சில வரலாறுகளை எதிர்காலம் எடுத்துக்களை பற்றி சொல்லியிருந்தேன். இதுதான் ஒரு கட்சி தான் அழகு. சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா எங்களை கூட ஒரு 6 மாதம் முதல் ஒரு 1 வருஷத்துக்கு முதல் ஆரம்பித்த கட்சி கூட தமிழுடைய கட்சி கூட நீதியிலே இருந்து 50 பேருடன் போராட்டம் நடத்தினார். 75வது சுதந்திர தினம் என்று அழைக்கப்படும் நாள் தமிழருக்கு மிக முக்கியமான நாள். எங்களுக்கு சுதந்திரம் மறுக்கப்பட்ட ஒரு நாள். அதை எங்களுடைய மக்களுக்கு எடுத்து சொன்ன பேரை இலங்கை தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கின்றது. இறுதியாக நான் சொல்வது முதலாவது கப்பல் 2வது இந்த இருவர் காலங்களில் நாங்கள் போராட்டங்கள் நடத்தியதற்காக நாங்கள் எப்படி எதிர்ப்பை காட்டோம். நாங்கள் உங்களுக்கு தெரியும் பல முறைகள் நாங்கள் போராட்டம் நடத்திருக்கிறோம். இந்த பிரதேசத்திலே பல மக்கள் எதிர்பார்க்காத மக்கள் விரும்பாத செயற்பாடுகள் நாங்கள் போராட்டங்களை செய்திருக்கிறோம். வடக்கு கிழக்கிலே பல போராட்டங்களை செய்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் இவ்வாறான போராட்டங்கள் செய்யும் பொழுது தெற்கிலே இருக்கும் ஒரு சில அரசியல் பிரமுகர்கள் வடக்கு கிழக்கில் எங்களுடைய மக்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை அழித்ததற்காக எங்களோட மக்கள் தான் தெரிவு செய்தவர்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்துக்கு தமிழ் பாராளுமன்ற பிரயத்தம் இல்லாத செய்து எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திற்கும் தமிழ் மக்கள் தான் அந்த தவறை உணர்ந்திருக்கிறார்கள். தற்பொழுது அதே போலதான் இந்திய மக்களுடைய சில தவறான தீர்மானங்களால் எங்களை மக்களுக்கு எதிராகவே செயல்படக்கூடியவர்கள் பாராளுமன்றத்தை இருக்கிறார்கள். வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள் இவரெல்லாம் இன்று சொல்லும்படி வடக்கு கிழக்கிலே தமிழர்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழர்களுக்கும் பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் இருக்கின்றது. தமிழர்கள் குறிப்பாக சொன்னால் தமிழர்களுக்கு சோறும் தண்ணியும் தான் பிரச்சனை என்று சொல்றாங்க. நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை செய்து இல்லை, எங்களுக்கு இந்த விடயங்கள் பிரச்சனையாக இருக்கின்றது, எங்களுக்கு அரசு ரீதியான பிரச்சனை இருக்கின்றது, எங்களுக்கு அரசு உரிமை மறுக்கப்படுகின்றது, எங்களுக்கு காணாமாக்கப்பட்ட உறவுகள் நீதிமன்றம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் பயங்கரவாத திட்டத்தை இல்லாமல் செய்யுங்கள் நாங்கள் போராட்டங்கள் செய்யணும். அடுத்து அதிதிகள் உரையில் நாங்கள் அன்பாக